ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து மேகி வீட்டில் எப்படி செய்வது. இது ஆல்ரெடி பாதி வீடியோ போயிடுச்சிங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள் மேகி, அதில் வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளை தேவைன்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா எண்ணெய் போட்டு தாளித்து எடுத்துக்கணுங்க. தாளித்து எடுத்துட்டு பின்னாடி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்க விட்டு மசாலா போடணும். மசாலா போட்ட பின்னாடி பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி இந்த நூடுல்ஸை வந்து பிரித்து ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சிடணுங்க. எடுத்து வச்ச நூடுல்ஸை வந்து தனித்தனியாக பிரித்து அதுக்குள்ளே போகணுங்க. நல்லா கொதிக்குது பாருங்களேன். கொதிச்சுட்டு இருக்கும்போது டேஸ்ட் பார்க்கணும். ஆல்ரெடி அதுலேயே உப்பு எல்லாம் காரங்களெல்லாம் கார மசாலா எல்லாமே இருக்குங்க. அதில் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். நல்லா கொதித்த பின்னாடி அதுக்கப்புறம் எடுத்து வச்ச நூடுல்ஸு எடுத்து அதில் உடைச்சி பாதி பாதியாக போடணுங்க. நல்லா போட்ட பின்னாடி நல்லா கொதித்த பின்னாடி நல்லா கரண்டி எடுத்து கிண்டி விடணுங்க. கொத்து பரோட்டா குச்சி குச்சி விட்றாங்க பாருங்கள். நல்லா இது பண்ணணுன்னு இந்த தண்ணி சுண்டணுன்னே நல்லா வெந்துடுங்க. அதுக்கப்புறம் தான் ஹைலைட்டே என்னென்னா சேமியா. சேமியா போட்டு சாப்பிட்டா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை கிரேவி. இன்னும் செம டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டு பார்த்தா அருமையாக இருக்குதுங்க. நல்லா வெந்த பின்னாடி எடுத்து வச்சிடணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.